பொன்னியின் செல்வன் ஓர் படலம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொன்னியின் செல்வன் புத்தகம் அமரர் கல்கி அவர்களால் எழுதப்பட்டது கிபி ஆயிரமாம் ஆண்டு வாக்கில் தஞ்சாவூர தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சோழப் பேரரசின் கதையை அடித்தளமாக கொண்ட புத்தகம் இது உண்மைத்தன்மையோடு கற்பனை கலந்து எழுதப்பட்ட வரலாற்று காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து வரை கல்கி வார இதழில் தொடர்கதையா வந்தது பின்பு பல பதிப்பகங்களால் தனி நூலாகவும் வெளியிடப்பட்டிருக்கு ஆசிரியர் கல்கியை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் வரலாற்று நூல்கள் எழுதுறதுல வல்லவர் அவரோட புத்தகங்களை வாசிக்கும் பொழுது உரைநடை காட்சிகளை அவர் விவரிக்கிற விதம் கதாபாத்திரங்களை வர்ணிக்கும் அழகு நம்மையே அந்த நிஜ கதாபாத்திரங்களாக மாற்றி உழவவிடும் தன்மை ஆசிரியரோட எழுத்து திறமைக்கு எடுத்துக்காட்டு பொன்னியின் செல்வன் புத்தகம் படிக்காத தமிழர்கள் கம்மின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எல்லாரையுமே ஈர்த்த ஒரு புத்தகம் இது இந்த புத்தகத்தில் சோழ நாட்டை ஆட்சி செய்த மன்னர்களோட ஆட்சி முறை வீரம் பெண்களோட சுதந்திரம் மக்களுக்கு அவர்கள் செய்த நற்பணிகள் மக்களோட வாழ்க்கை முறை கோவில்கள் இதை பற்றியெல்லாம் எல்லாம் விரிவாக எழுதியிருக்கிறாரு கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம் மட்டும் இல்லை இது எல்லோரோடையும் பகிர்ந்துக்க வேண்டிய புத்தகமும் கூட நானும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது கதாபாத்திரங்களோட அறிமுகத்தை பார்த்துடலாம் அருள்மொழிவர்மர் என்கிற ராஜராஜ சோழர் ஆதித்த கரிகாலர் வானர்குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன் குந்தவை பிராட்டியார் பெரிய பழுவேட்டரையர் மற்றும் நந்தினி தேவி இவர்கள் எல்லாம் தான் இந்த புத்தகத்தோட முக்கிய கதாபாத்திரங்கள் இப்போ துணை கதாபாத்திரங்களையும் பார்த்துடலாம் சுந்தர சோழர் செம்பியன் மாதேவி வானதி தேவி பூங்குழலி மதுராந்தக சோழர் சின்ன பழுவேட்டரையர் அனிருத்த பிரம்மராயர் கந்தமாறன் ஆழ்வார்க்கடியான் நம்பி என்கிற திருமலையப்பன் கடம்பூர் சம்புவரையர் குழந்தை சோதிடர் மந்திரவாதி ரவிதாசன் கொடும்பாலூர் வேளார் இவர்களெல்லாம் இந்த புத்தகத்தில் நம்மோட பயணிக்க போகிற சில கதாபாத்திரங்கள் ராஜராஜ சோழர் அண்ணன் ஆதித்த கரிகாலர் தமக்கை குந்தவை பிராட்டியார் மற்றும் வந்தியத்தேவன் இவர்களை சுற்றி தான் இந்த கதை பின்னப்பட்டிருக்கு ராஜராஜ சோழரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முற்படணும் ஏன்னா அவர் ஒரு மகாவீரர் அவரோட வீரம் வந்து உலக புகழ் பெற்றது பல நாடுகளுக்கும் அந்த காலத்திலேயே படையெடுத்து சென்று அவரோட புலிக்கொடையை பறக்கவிட்டார் தமிழர்களோட பெருமையையும் தமிழின் பெருமையையும் உலகெங்கும் எடுத்து சென்ற ஒரு மகாராஜா தஞ்சாவூரில் இருக்கிற தஞ்சை பெருவுடையார் கோயில் பிரகதீஸ்வரர் கோயில்னு அழைக்கப்படுற பெரிய கோயிலை கட்டினது வந்து அவர்தான் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் அது அவரோட ஆட்சி காலம் ஒரு பொற்காலம்னு வரலாற்றில் குறிப்பிடப்படுது இந்த புத்தகத்தில் பொன்னியின் செல்வன் அழைக்கப்படுறது திரு ராஜராஜ சோழர் அவர்களை அறிமுகப்படலம் முடிந்தது இனி அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்